ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் வாசம் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சுடலாம் பிக்னஸ் கூட குயிக்காக செஞ்சுடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்க்குற நெய் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கின பூண்டு பொடியாக நறுக்கின இஞ்சி ரெண்டும் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரை ஆகி வந்ததுமே பொடியாக கட் பண்ணால் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி போல் நல்லா வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு தக்காளி சேர்த்தா போதும் கூடவே கொஞ்சம் மழையிலே சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கிடலாம் இது ஒன் ஃபிஃப்டி கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் நான் போனோடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் போன்லெஸ் வேணும்னாலே யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது த்ரீ ஹண்ட்ரட் கிராம் ரவாவுக்கு ஒன் ஃபிஃப்டி கிராம் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் டூ ஃபிஃப்டி கிராம் வரைக்கும் சிக்கன் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணணும் இது அப்படியே குக் ஆகிட்டு இருக்கட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க நான் இந்த டம்ளரில் தான் ரவையை எடுக்க போகிறேன் ஸோ இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ரவைக்கு நார்மலாக ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சா போதும் பட் சிக்கனோட சேர்த்து வேக வைக்கிறதுனால ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் ரேஷியோவில் எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போ ரெண்டு நிமிஷம் குக் ஆகிடுச்சு இப்போ தண்ணியை சேர்த்துடலாம் நான் இந்த டம்ளரில் ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்து போகிறேன் ரெண்டு டம்ளர் ரவைக்கு ஸோ ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் சிக்கன்லாம் வெந்து ரவை எல்லாமே நல்லா வேக கரெக்டாக இருக்கும் இப்போது ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதி வர ஆரம்பித்ததுமே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ணிவிடுங்க அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும் இது அப்படியே வெந்துட்ருக்கட்டும் இப்போது ரவையை வறுத்துடலாம் இன்கேஸ் நீங்கள் சிங்கிள் பர்னர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டே ரவையை வறுத்துட்டு அதுக்கப்புறமே உமா தாளிச்சிக்கோங்க இப்போது அந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் ரவை சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன் உங்களுக்கு நெய் வேண்டான்னா எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கருகீரை வேண்டாம் அது ஸ்மெல் வர வரைக்கும் ஹீட் ஆச்சுன்னா போதும் பாருங்கள் இந்த மாதிரி உதிரியாக வருது பட்டதும் எடுத்து வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க இன்கேஸ் பத்தில் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் இப்போ பதினஞ்சு நிமிஷம் குக்காகிடுச்சு இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க வெந்திருக்கும் இப்போ சிம் பண்ணிவிட்டு வறுத்து வச்ச ரவையை சேர்த்துடலாம் கட்டி விடாமல் நல்லா கலரணும் இன்கேஸ் நீங்கள் பிகினர்ஸ் அப்படின்னா கீழே இறக்கி கூட ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமே பர்னரில் வச்சுக்கோங்க ரவையை போட்டதும் சிம்மில் தான் வச்சுருக்கணும் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா குக் பண்ணுங்கள் தண்ணிக்கும் ரவைக்கும் கரெக்டாக ஆகி வந்துடும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமே மூடி வச்சிடலாம் சிம்மிலையே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே தம் ஆகட்டும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நல்லா தம் ஆகிடுச்சு தண்ணிக்கும் ரவைக்கும் கரெக்டாக இருக்கும் சிக்கனும் நல்லா குக்காக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய ரெசிப்பி நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட ஈஸியாக செய்யலாம் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் இப்போ கூடவே கொஞ்சமாக இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அருமையான சிக்கன் உப்புமா ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ